ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, மருத்துவரான குருவும் சீடர்களும். ஒரு நாள் ஈவினிங், பரமாத்ம குருவும் அவருடைய சீடர்களும் அவங்களுடைய குருகுலத்துக்கு வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, சீடர்கள் இந்த மாதிரி குரு கிட்டே கேட்குறாங்க, நம்ம புதுசாக ஏதாச்சும் தொழில் தொடங்கலாம் குருவே, நம்ம எவ்வளோ நாள் தான் சும்மாவே இருக்கிறது, அப்பப்போ ஒரு ஒரு தொழில் செய்கிறோம், ஆனால் நமக்குன்னு எந்த நிரந்தரமான தொழிலுமே கிடையாது, அதனால் நமக்கு நிரந்தரமாக வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலை நம்ம அமைச்சிக்கணும் அப்படின்ட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போ குரு சொல்கிறாராம், ஆமாம், நமக்குன்னு ஒரு நிரந்தரமான தொழில் வேணும், யாரையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. சரி, நம்ம என்ன தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு சீடர்களை யோசனை கேட்டுட்ருக்காங்க. அப்போது எல்லாரும் ஒரு ஒரு தொழில்கள் சொல்லிகிட்ருக்காங்க, ஆனால் குரு எதுவுமே செட் ஆகலை அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் வேறு ஏதாச்சும் யோசனை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு சீடர் சொல்கிறாங்களாம், நம்ம மருத்துவ தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் குருவே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த குரு சொல்கிறாரு, ஆமாம், அதில் நமக்கு நிறைய லாபமும் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் வர நோயாளிகளுக்கு நம்ம மருத்துவம் பார்த்தா அவங்களுக்கு சரி செஞ்சு விட்டோன்னா அதில் நமக்கு புண்ணியமும் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு, சரி நம்ம மருத்துவ தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கு இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அன்றைக்கி ஈவினிங் ஊர் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க மக்களுக்கு, இந்த மாதிரி நாங்கள் புதுசாக மருத்துவ தொழில் ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கோம், யாருக்காச்சும் உடம்பு சரியில்லைன்னா எங்களை வந்து பாருங்கள், குறைவான அமௌண்ட்டில் நாங்கள் மருத்துவம் பார்க்குறோம் அப்படின்ட்டு ஊர் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணிடுறாங்களாம். அடுத்த நாள் காலையில் அவங்களுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தங்க ரொம்ப ஃபீவராக ஒரு பேஷண்ட் வராங்களாம். அப்போ அவங்க சொல்கிறாங்களாம், எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது, ரொம்ப சூடாக இருக்குது, எனக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். அந்த சீடர்கள் அந்த பேஷண்ட்டை தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்தா அவருடைய உடம்பே அனலாக கொதிக்குதாம். அப்போது குரு சொல்கிறாரு, அப்போது அவருடைய உடம்புல இருக்க சூட்டை போக்குங்க, அப்போது அவருக்கு சரியாக போயிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். அதுக்கு சீடர்கள் கேட்குறாங்களா, நம்ம என்ன செய்யணும் குருவே சூட்டை போக்குறதுக்கு அப்படின்ட்டு கேட்டதும் அந்த குரு சொல்கிறாராம், அவரை கொண்டு போயிட்டு 2 மணி நேரம் தண்ணி தொட்டியில் அழுத்தி உட்கார வைங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். அவரை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ரெண்டு சீடர்கள் அவரை தண்ணி தொட்டியில் போட்டு முக்கி முக்கி எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். இதே மாதிரி இருந்தப்போ அவர் மூச்சு திணறிட்டு விட்டால் போதுந்தா சாமின்ட்டு ஓடி போயிட்டாராம். நெக்ஸ்ட்டு பேஷண்ட்டு ஒரு பாட்டி, வயசான ஒரு பாட்டி, கண் வலி அப்படின்ட்டு வராங்களாம். அப்போது வந்து குருக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு கண் வலியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது ஒரு கண்ணு வலியாக இருக்கா, 2 கண்ணு வலிக்குதா அப்படின்ட்டு கேட்குறப்போ, எனக்கு ஒரு சைடு ரைட் சைட் மட்டும் இருக்கா கண்ணு எனக்கு வலியாக இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். அதுக்கு குரு சொல்கிறாரா, சரி அந்த கண்ணை கலட்டி கொடுங்க, நான் சரி செஞ்சு வைக்கிறேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். அதுக்கு அந்த பாட்டி கேட்குறாங்களா, என்னது கண்ணை கலட்டி கொடுக்குறதா, அப்புறம் நான் எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு கண்ணை தானே கலட்டி கொடுக்குறீங்க, இன்னொரு கண் இருக்குல்ல, ஒரு கண்ணில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு வந்து மறுபடியும் உங்கள் கண்ணை சரி செஞ்சுட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். அப்புறம் அந்த பாட்டியும் என்னடா கண்ணு கழட்டி வைக்கிறதா அப்படின்ட்டு பயந்துட்டு ஓடி போயிடுறாங்களாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேஷண்ட்டு பல்லு வலி அப்படின்ட்டு வராங்களாம். அதுக்கு குரு சொல்கிறாராம், அவருடைய வாயில் இருக்க எல்லா பல்லையும் சுற்றி வச்சு தட்டி எடுத்துடுங்க, அப்புறம் பல்லை வலிக்காத அவருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். அப்புறம் அந்த சீடர்களும் அவரை கொண்டு போயிட்டு கட்டி போட்டு வாயில் இருக்க எல்லா பல்லும் சுற்றியில் வச்சு தட்டி எடுத்துடுறாங்களாம். அப்புறம் அந்த பேஷண்ட்டு பொக்க வாயாக போயிடுறாங்களாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேஷண்ட்டு குழுவில் நடுங்கிட்டு வராங்களா, வந்துட்டு குரு கேட்குறாங்களா, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்களா. அதுக்கு அந்த பேஷண்ட் சொல்கிறாங்களா, எனக்கு உடம்பெல்லாம் விடவிட நடுங்குது குரு அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. அதுக்கு சீடர்கள் கிட்டே இவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுங்க, கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். அப்புறம் அந்த சீடர்கள் கேட்குறாங்களா, இவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் குருவே அப்படின்றதுக்கு, இவரை கொண்டு போயிட்டு ஒரு தூணில் கையும் காலும் இறுக்கமாக கட்டி வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக கொல்லிக்கட்டை வச்சு சூடு போடுங்க, அப்போ அவருக்கு அந்த குளிர் போயிட்டு விடவெடுக்கிறது நின்றுடும், அப்புறம் சரியாகிடுவார் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அந்த ட்ரீட்மெண்ட்டை கேட்டோடனே இந்த பேஷண்ட்டு கத்துறாரா, எனக்கு ட்ரீட்மெண்ட்டே வேணாம், என்னை விட்டுருங்க, நான் எப்படி வீட்டுக்கு போய்ட்றேன் அப்படின்ட்டு கத்துறாரா. ஆனாலும் அந்த சீடர்கள் இவரை விடாமல் கட்டாயப்படுத்தி கொண்டு போயிட்டு தூணில் கட்டி வச்சு உடம்பு ஃபுல்லாக கொல்லிக்கட்டையால் சூடுபட்டுடுறாங்களா. அந்த பேஷண்ட்டு சூடு தாங்காமல் அங்கேயே சுருண்டு கீழே விழுந்துடுறாங்களாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேஷண்ட்டு யானைக்கால் வியாதி அப்படின்ட்டு வராங்களாம்.
அதுக்கு குரு சொல்கிறாரா, இந்த வியாதிக்கு உலகத்தில் ரெண்டே ரெண்டு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கேன் அப்படின்ட்டு கேட்குறாங்களா. அதுக்கு அந்த பேஷண்ட் கேட்குறாங்களா, என்ன ட்ரீட்மெண்ட் குருவே என்னத்துக்கு? அந்த இன்னொரு கால், ஒரு கால் யானைக்கால் வியாதி வந்து ஊதி போயிட்டு இருக்கான். அதுக்கு ஒன்று அந்த காலை கட் பண்ணிவிட்டு சாதாரண காலை இன்னொன்று அதில் ஃபிட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நார்மலாக இருக்கக்கூடிய காலுக்கும் யானைக்கால் வியாதி வந்து அந்த காலுக்கும் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த சதையை செதுக்கி கட் பண்ணி எடுத்துட்டா சரியா போயிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. அதை கேட்டதும் அவர் சொல்லிகிட்டே இருக்காராம், அதை சொல்லி கூட முடிக்கலையா. அதுக்குள்ளே அந்த பேஷண்ட் அலறி அடிச்சுட்டு ஓடி போயிட்டாராம். நெக்ஸ்ட் ஒரு பேஷண்ட் இரும்பிட்டே வந்தாரா, வந்துட்டு குருவே எனக்கு இரும்பல் தாங்கவே முடியல, நிறைய இரும்பல் வந்துட்டே இருக்கு, அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கள் குருவே அப்படின்ட்டு வந்தாரா அந்த பேஷண்ட்டு. அதுக்கு குரு அவருடைய சீடர்களையும் கூப்பிட்டு வச்சு அந்த பேஷண்ட் கிட்ட சொல்கிறாராம், வாயை திறந்தா தானே உங்களுக்கு இரும்பல் வருது, வாயை திறக்காத மாதிரி வாயை அடைச்சி வச்சுட்டா சரியாக போயிடும் அப்படின்ட்டு சொன்னதும் அந்த சீடர்கள் எப்படி குருவி அடைக்கிறது என்னத்துக்கு, சின்ன சின்ன துண்டு துணிகள் வேஸ்ட்டு பேப்பர்ஸு குப்பை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டு அவருடைய வாய்க்குள்ளே அடைச்சி விட்ருங்க, அவருடைய வாய் ஓப்பனே ஆகாது, அப்படி இரும்பலே வராது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்களா. அதே மாதிரி அவருடைய வாயை அடைச்சி வச்சு அனுப்பி விட்டுடுறாங்களா. நெக்ஸ்ட் ஒரு பேஷண்ட் வராங்களாம், அவர் ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வராங்களா. என்னன்னா அவருடைய ஆடு சரியாக சாப்பாடே சாப்பிட மாட்டிருக்கு அப்படின்ட்டு இழுத்துட்டு வராங்களா. அதுக்கு குரு சொல்கிறான், அவ அந்த ஆட்டுக்குட்டினுடைய தொண்டையில் ஏதாச்சும் அடைப்பு இருக்கோ, அந்த அடைப்பு சரி செஞ்சுட்டா அது நல்லா சாப்பிடும், எதையுமே வேண்டான்னு சொல்லாது, எல்லாமே அதனுடைய தொண்டைக்குள்ளே ஈஸியாக விழுங்கிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. அதுக்கு அந்த சீடர்கள் கேட்குறாங்களா, இதுக்கு என்ன குருவே ட்ரீட்மெண்ட்டு அப்படின்ட்டு கேட்டதுக்கு, ஒரு பெரிய ஆடு வெட்டுற கத்தி ஒன்று எடுத்துட்டு வா, ஆட்டினுடைய வாயை இன்னும் கொஞ்சம் ரெண்டு சைடும் கிழிச்சு விட்டுட்டோன்னா அதனுடைய வாய் பெருசாகிடும், அதனால எல்லா சாப்பாடும் அதுக்கு ஈஸியாக தொண்டைக்குள்ளே விழுங்கிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. அது கேட்டதும் அந்த மனுஷன் ஆட்டுக்குட்டி இழுத்துட்டு ஓடியே போயிட்டாராம். இப்படி இவங்க செஞ்சு இந்த இம்சைகள் எல்லாத்தையும் ஊர் மக்கள் கொண்டு போயிட்டு ஊர் பெரிய மனுஷங்கள்கிட்டேயும் ஊர் தலைவர்கள்கிட்டேயும் சொல்கிறாங்களா. சொன்னதும் அவங்க எல்லாம் கேட்டு ஷாக் ஆகிட்டு ஓ இவங்க மருத்துவ தொழில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஊர் மக்களை இப்படி தான் டார்ச்சர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவங்க ஊருக்குள்ளே வரவே கூடாது அப்படின்ட்டு உத்தரவு போட்டுடுறாங்களா. தேங்க்யூ.